ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான நாளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சென்ற வாரம் முழுவதுமாக நீர் எங்களோடு கூட இருந்து கண்ணின் மணிகளைப் போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையை நாங்கள் வீட்டிலிருந்து கண்டாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற மக்களாய் வாழ்ந்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். உம்மை துதித்து பாடி சத்திய வார்த்தைகளை தியானித்து ஆராய்ந்து பார்த்து அதன் மூலமாக நித்திய ஜீவனை அடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவீராக. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் இறுதி மட்டுமாய் இப்படி மாறாத பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு ஆசீர்வதித்து வழிநடத்தியள வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 26வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 14. அநாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கின்றீர் என்ற கீதத்தை நாம் யாவரும் இணைந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளையும் பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நீ இள வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடே அறிக்கையிட
வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜபம் பண கடவோம். நாம் கண்களை மூடினவர்களாக நம்மை படைத்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் பரிசுத்தம் நிறைந்த ஒரு ஆண்டவர், சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவர், நியாயம் செய்கின்ற ஒரு நீதிபரர். அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே தடையாக என்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் நம் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற நல்ல ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றிற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய கரத்தின் கிரியைகளை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்திருக்கிறதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக நாம் அடைக்கப்பட்டிருக்கிறதான இந்த சூழ்நிலைகளிலே நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய வேத வாசிப்பு, ஆண்டவரோடு கூட பேசுகின்ற நேரங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிற நேரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு விஷயம் நம்மை நாமே உணர்ந்து பார்ப்போம். அவர் நம்மோடு கூட இடைபட விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கைக்குள் அவர் பிரவேசிக்க விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குள் நீர் வாரும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் எல்லா பகுதிகளையும் அவரே ஆளுகை செய்யும்படியாக, அவர் நம்மை வழிநடத்தும்படியாக விரும்புகிறார். அந்த உணர்வோடு கூட நம்முடைய இயலாமைகளை உணர்ந்தவர்களாக, நம்முடைய பலவீனங்களை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே உம்முடைய கிருபை தாரும் என்று சொல்லி நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, எங்களுக்கு சுகமே இல்லை, ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதலாயிரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல்
அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை மருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டி கொள்ள கடவோம். மண்டலங்களில் இருக்கிற சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையும் வல்லமையும் மகிமையும் தேவனே ரட்சிக்க விரைவாய்வாரே எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோ ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக கர்த்தரை துதியோங்கள் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி 29 சங்கீதம். சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ளப்படுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரகாரத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். யாவரும் இணைந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். மாண்டாவதாக ஆதிலோ இப்பொழுதோ எப்பொழுதோ மான சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21:15-25. யோவான் 21:15-25. இயேசும் அவருடைய சீஷர்களும் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றான். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே,
உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமாக மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் இராபோஜன பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீசன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். அந்த சீசனை இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உளிருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். எங்களுக்கு மண்டலங்களில் இருக்கிறாய் குற்றம் போல எங்கள் குற்றங்களை மன்னியும்
எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நிவர்த்தித்துக் கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சுகத்தை ஆசீர்வதியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. யுத்தம் செய்வார் ஒரு எங்கள் இருதயத்தை சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்தாவியை எங்களுக்கு எடுத்து கொள்ளாதேயோ. ஜெபம் பண்ணக்கடவோம். உயிர் தெளிந்த திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிற்றுக்கான சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களுக்கு பாவம் நீக்கும் பலியாகவும் தேவ பக்தியுள்ள நடக்கைக்கு மாதிரியாகவும் உமது குமாரனை தந்தருளினிறேன். அவர் அருளிய விலை மதிக்கப்படாத உபகாரத்தை நாங்கள் எப்பொழுதும் நன்றி அறிதலோடைய பெற்றுக்கொள்ளவும் அவருடைய மகா பரிசுத்த நடக்கையின் அடிச்சுவடுகளை பின்தொடரும்படி நாள்தோறும் பிரயாசப்படவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். இந்த வாரத்திலே ஆசிரித்த பரிசுத்த மார்க்குவின் திருநாளுக்கான சுருக்க ஜபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது சுவிசேஷகராகிய பரிசுத்த மார்க்குவின் பரம உபதேசத்தால் உமது திருச்சபைக்கு போதித்தருளினீரே. நாங்கள் குழந்தைகளைப் போல பலவித வீண் உபதேசம் ஆகிய காற்றினால் அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் உமது பரிசுத்த சுவிசேஷ சத்தியத்தில் நிலை நிற்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளோம். தொழிலாளர்கள் தினத்தின் மே முதலாம் தேதிக்கான சுருக்க ஜபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை மெய்யாய் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். உம்முடைய குமாரராகிய இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் பூரணமாய் அறிந்து கொண்டு உம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களாகிய பிலிப்பு யாக்கோபு என்பவர்களின் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து நித்திய ஜீவ வழியிலே உற்சாகமாய் நடக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அனுக்கிரகம் செய்தருளோம். சமாதானத்துக்கான சுருக்க ஜபம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவரும் ஆகிய தேவனே, உமை அறிவதே நித்திய ஜீவன், உமை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளோம். தேவ கிருபைக்காக சுருக்க ஜபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே ஆண்டு நடத்தியறள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கொள்கிறோம். மீண்டுமாக நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்படும் விதமாக
கீதங்களும் கீர்த்தனைகளும் 333வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பாமாலையன் 150 காரிருள் பாவமின்றியே பகலோனாக சுவாமிதாம் என்ற கீதத்தை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பகலோனாக சுவாமியாம் பிரகாசம் வீசும் நாட்டிற்கே ஒன்றானவள்ளி கிறிஸ்துதான் ஒன்றான திவ்ய சத்தியத்தை நம்மில் பர்வந்து போதித்தான் ஜீவனை தம் ரத்தத்தால் சம்பாதித்தார் முற்காலம் தூயோன் பிலிப்பு காணாததை நாம் உணர்ந்தோம் கிறிஸ்துவின் சுவாமியை கண்டு மேலான நற்செய்கையில் நீலை போர்க்கே வாடாத கிரீடம் என்றுதான் விஸ்வாசிகள் கை கொள்ளவே யாக்கோபு பார்த்த கூறினார் வழி சத்தியம் ஜீவனோ மாந்தர்காயானயே சோவே பிதாவின் மோகம் நாங்களோ கண்டென்றும் வாழ செய்யோமே. ஆமென். தலை தாழ்த்தி ஜபம் செய்வோம். எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக திருப்புகிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் ஆண்டவருடைய சத்தம் எங்கள் இருதயமாகிய நிலத்திலே விதைக்கப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் உம்முடைய விருப்பத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த காணொளி காட்சியின் மூலமாக உங்களோடு கூட இடைபடுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி வருகிறதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகின்ற கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் திருச்சபையாக நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பானது உயிர்த்தெழுதல் என்பது மறு படைப்பு, அதாவது மீண்டும் ஒருமுறை ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணம் செய்கின்ற ஒரு பகுதியாகும். இதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான திருமறை பகுதி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21:15-25 அடங்கிய பகுதிகளிலே பார்க்கின்றோம். இந்த பகுதி ஒருவேளை நாம் எல்லாரும் அதிகமாக கேட்டு அல்லது தியானித்து அதிகமாக புரிந்து கொண்ட ஒரு பகுதியாக இருக்கலாம். ஏனென்றால் ஆண்டவர் சீமோனை பார்த்து கேட்கிறார், பேதுருவை பார்த்து நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்கின்றார். அவன் சொல்கிறான், ஆண்டவரே
உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவனும் பதில் சொல்லுகின்றான். ஆண்டவர் சொல்லுகின்றார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்கின்ற இந்த செய்தியானது மூன்று முறை பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதற்கப்புறம் யோவான் அந்த பகுதியிலே வருகின்றார். அவனை பேதுரு திரும்பி பார்த்து இவருடைய காரியம் என்ன என்று சொல்லி அங்கே ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ ஏன் அதை போய் பார்த்துட்ருக்கிற, ஏன் பின்னாடி வா, என்னை பின்பற்றி வா என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 21 அதிகாரத்திலே இந்த பேதுருவினுடைய குணாதிசயங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, தகுதியை இழந்து நின்ற ஒரு பேதுருவாக இந்த பகுதியிலே நாம் அவரை பார்க்கிறோம். அதாவது, ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை அழைத்திருக்கிறார், அவருடைய வல்லமைகளையும் அவருடைய கிருபைகளையும் அவர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அந்த வல்லமையை அல்லது அந்த பலத்தை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்ற காட்சிகளையும் பார்க்க முடியும். இங்கே சீமோன் பேதுருவினுடைய நிலையையும் அதைத்தான் பார்க்கிறோம். முதலாவதாக, தகுதியை இழந்து நின்ற பேதுரு. ஏன் இப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைக்கின்ற பொழுது இந்த இடம் எங்கு காட்சி அளிக்கப்படுகிறது என்று சொன்னால், கடற்கரையிலே அவர்களுக்கு வேண்டிய அப்பத்தையும் அங்கே மீன் துண்டையும் கொடுக்கின்றார். அவர்கள் நன்றாக சாப்பிட்டு முடிக்கிறார்கள். முடித்த பிற்பாடுதான் ஆரம்பிக்கிறார். 15 வசனம் சொல்கிறது, போஜனம் பண்ணின பின்பு. ஆண்டவர் போஜனம் பண்ணி முடித்த பின்பு ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், யோனாவின் குமாரனாகிய சீமோனே. யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று சொல்லி அவர் அழைக்கின்றார். இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே விழுகின்ற பொழுது, இந்த 3 இவன் ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்திருக்கின்றான். இந்த ஊழியத்தின் நிலைவிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவன் சொல்லுகின்ற அந்த இடத்திலும் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகின்றார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், லூக்கா 5 அதிகாரத்திலே இந்த பேதுருவினுடைய அழைப்பை நாம் பார்க்கின்றோம். அங்கே எப்படி மீன்பிடிக்கின்ற பொழுது இந்த பேதுரு ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அங்கே ஆண்டவருக்கு பின் செல்லுகின்ற மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுகின்றாரோ, அதே போன்ற ஒரு காட்சியைத்தான் யோவான் 21 அதிகாரத்திலும் அங்கே யோவான் வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அங்கேயும் காணப்படுகின்ற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், மீன்பிடிக்கப் போகிறார்கள், ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள், மீன்கள் அகப்படவில்லை என்கின்ற அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த சீமோனினுடைய வாழ்க்கையிலே 3.5 ஆண்டவரோடு கூட இருந்தாலும் ஆண்டவருடைய திட்டத்தை அறியாத ஒரு மனிதனாக ஆண்டவர் அந்த கடற்கரையிலே அவனை பார்க்கின்றார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொன்னால், மத்தேயு 16 அதிகாரத்திலே ஆண்டவர் அவனுடைய பெயரை மாற்றுகின்றார். என்ன சொல்லி மாற்றுகிறார் என்று சொன்னால், அவன் நீர் யார் என்று சொல்லி கேட்கும் பொழுது, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி சொல்லுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ வந்து சீமோன் அப்படின்ல, நீ கேபா என்று சொல்லி அழைக்கப்படுவாய், அல்லது உன்னை பேதுரு என்று சொல்லி அழைக்கப்படுவாய் என்று சொல்லி ஆண்டவர் மாற்றுகிறார். மாற்றின பிற்பாடு அவர் பெரிய ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் என்று சொன்னால், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆண்டவர் பயன்படுத்துகின்ற ஒரு பாத்திரமாக அவனுடைய பெயர் மாற்றப்பட்டது, கேபாவாக. அதாவது எபிரேயத்திலே கேபா என்றும், அதே இது கிரேக்கத்திலே பெட்ரா என்றும், இங்கே தமிழிலே நாம் பேதுரு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால்,
பாறை அல்லது ஆண்டவர் பயன்படுத்துகின்ற ஒரு பாத்திரமாக அந்த பாத்திரத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இப்படி ஒரு உன்னதமான தகுதி படைத்தவனாக ஆண்டவர் பார்க்கின்ற இந்த பேதுருவை ஆண்டவர் கரையிலே சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே. இந்த கல் என்கின்ற பதம் எதிலிருந்து பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், தாவீது கோலியாத்தை வீழ்த்துவதற்கு போகின்றான். முதலாவது அவன் அரசனுடைய ஆடைகளை அணிந்து பார்க்கின்றான், அவைகளை போட்டு நடக்க முடியாதவனாக மாறி கடைசியிலே ஒரு ஆடு மேய்க்கிறவன் பயன்படுத்துகின்ற ஆடையை அணிந்து கொண்டு, சாதாரணமாக அணிந்து கொண்டு, கையிலே ஒரு கல்லை ஒரு கவனையும் ஐந்து கற்களையும் அவன் பறக்கி கொண்டு அவன் போகின்றான். இப்படி போகின்ற இந்த தாவீது என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த அடைப்பையிலிருந்து ஒரு கல்லை எடுக்கின்றான். அந்த ஒரு கல்லை எடுத்து அவன் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த முதல் கல்லிலே யார் வீழ்ந்து விடுகின்றார் என்று சொன்னால், கோலியாத் வீழ்ந்து விடுகின்றான். ஐந்து கற்கள் அவனுடைய கரத்தில் இருந்தது, ஆனால் முதல் கல்லிலே யார் வீழ்த்தப்படுகிறான் என்று சொன்னால் கோலியாத் வீழ்த்தப்படுகின்றான். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் 12 சீடர்களை அழைத்திருந்தார். 70 சீடர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த 12 முதற்கற்களாக எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக விரும்பின ஒரு பாத்திரம் தான் இந்த பேதுரு. இப்போ இந்த பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விடுகின்றார். இவன் பயந்து போனவனாக, சோர்ந்து போனவனாக, அங்கே 21:3 பார்க்கிறோம், நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவன் பழைய நிலைக்கு திரும்புகின்றான். இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆரம்பத்தில் எப்படி இருந்தானோ அதே போலத்தான் ஆண்டவரோடு 3.5 இருந்த பிற்பாடும் அவனுடைய நிலை ஒரே நிலையாக காணப்பட்டது. எப்படி அன்றைக்கு லூக்கா 5 ஆண்டவர் அவனை அழைக்கின்ற பொழுது, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீர் போய்விடும் என்று சொன்னானோ, அதே போல லூக்கா யோவான் 21 அவன் போட்டிருந்த சட்டையை கட்டி கொண்டு அவன் கடலிலே குதித்து ஆண்டவரை விட்டு தூரப்போகின்றான். அதனால்தான் ஆண்டவர் பயன்படுத்துகின்றார் யோனாவின் குமாரனாகிய சீமோனே. கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அல்லது ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள தொடங்கின முதல், ஒருவேளை இத்தனை ஆண்டுகாலம் நம்முடைய வளர்ச்சியிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். மறு படைப்பு என்று சொல்லும் பொழுது எப்படி என்னுடைய அழைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றியிருக்கிறார். இன்னும் ஆண்டவர் அவருடைய வல்லமைகளையும் அவருடைய கிருபைகளையும் நமக்கு தாராளமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் ஆண்டவருடைய அன்பை ருசிக்க முடியாதவர்களாக, நாம் எப்படி துவக்கத்தில் இருந்தோமோ அதே போல இன்றைக்கும் நாம் இருப்போம் என்று சொன்னால், மீண்டும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணம் செய்வதற்கு நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக இந்த பகுதியிலே பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், தன்னை தகுதிப்படுத்தி கொண்ட பேதுருவாக பார்க்கின்றோம். தன்னை எப்படி அவன் தகுதிப்படுத்தி கொள்ளுகிறான் என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருவுக்கும் இடையிலே ஒரு உரையாடல் நடைபெறுகின்றது. இந்த உரையாடல் எப்படி துவங்குகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவது, ஆண்டவர் ஒரே கேள்வியைத்தான் கேட்கிறார். என்ன கேள்வியை கேட்கிறார் என்று சொன்னால், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இந்த 3 கேள்விகளுக்கும் அவன் சொல்லுகிற பதில் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். இந்த அன்பு என்கின்ற அந்த வார்த்தைக்கு எபிரேயத்தில் 2 விதமான பதங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு பதம் என்ன பதம் என்று சொன்னால், ஃபிலேயோ என்கின்ற ஒரு வார்த்தை. அது சாதாரணமான சகோதர அன்பாக நாம் பார்க்கின்றோம். இன்னொன்று அகப்பே என்று சொல்லுகின்றதான ஒரு அன்பை பார்க்கின்றோம். இந்த அகப்பே என்கின்ற அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காத ஒன்றாக நாம் பார்க்கின்றோம்.
ஆண்டவர் பேதுருவினிடத்தில் எதை எதிர்பார்த்தார் என்று சொன்னால், அகப்பே என்கின்ற அந்த அன்பை எதிர்பார்க்கின்றார். பிரதிபலன் எதையும் சார்ந்து கொள்ளாமல் எதிர்பார்த்து கொண்டிராமல் முழுமையாக கொடுக்கப்படுகின்ற அன்பு. அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையிலே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தாரோ, அவர் எந்த ஒரு பிரதிபலனையும் அவருடைய சீடர்களிடத்திலிருந்தோ அல்லது மனுக்குலமாகிய நம்மிடத்திலிருந்தோ அவர் எதிர்பார்க்கவில்லை. எனவே அவர் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அதே போல ஒரு அன்பை தான் யாரிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், பேதுருவின் இடத்துல எதிர்பார்க்கின்றார். ஆனால் பேதுரு ரொம்ப அழகாக சொல்லுகின்றான், எந்த அன்பை அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர். என்னிடத்தில் என்ன அன்பு இருக்கிறது என்று சொன்னால், இந்த சகோதரத்துவ அன்பு மட்டும்தான் என்னிடத்தில் இருக்கின்றது. நீர் எதிர்பார்க்கின்ற அந்த அகப்பை என்கிற அன்பை என்னால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னவுடன் மீண்டும் ஆண்டவர் அதே பதத்தை பயன்படுத்துகின்றார். முதலாவது ஆரம்பிக்கின்றார், இவர்களிலும் அதிகமாய். இரண்டாவது அவர் சாதாரணமாக கேட்கின்றார், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அப்பொழுதும் அவன் தன்னை உணர்ந்தவனாக அவன் சொல்லுகின்ற பதில், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். ஒரு சகோதரனைப் போல, ஏனென்றால் தோற்று போன ஒரு நிலையிலே நிற்கின்றான். கிறிஸ்துவுக்குள் என கண்மாணவர்களே, நாம் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லது ஒருத்தர் நம்மிடத்தில் ஒன்றை பெருசாக எதிர்பார்க்கும் பொழுது, அவர் எதிர்பார்க்கின்ற அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாமல் ஒரு குற்றவாளியைப் போல நாம் நிற்கின்ற பொழுது, நம்மளால் என்ன சொல்ல முடியாது என்று சொன்னால், அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அதே போல தான் இங்கே பேதுருவும் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற அந்த அன்பு அல்ல என்னிடத்திலே, ஆனாலும் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி சொல்கின்றான். மூன்றாவது ஆண்டவர், என அவர் ஒன்றைக்கு எதிர்பார்க்கின்றார். பேதுருவின் இடத்திலிருந்து இன்னொரு பதில் வந்து கொண்டிருக்கின்றது. எனவே தான் ஆண்டவர் கடைசியாக அவனை பார்த்து கேட்கின்றார், சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா? அப்பொழுது தான் அவன் சொல்லுகின்றான், பேதுரு துக்கப்படுகின்றான். ஏன் இரண்டு முறை கேட்கின்ற பொழுது வராத துக்கம் மூன்றாவது முறை இந்த பேதுருவினுடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொன்னால், ஆண்டவர் கேட்ட கேள்வியினுடைய பொருள் என்ன என்று சொன்னால், இந்த சகோதர அன்பு இருக்கிறது என்று சொல்கிறாயே, இந்த அன்பு உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பரியந்தமும் நிற்குமா என்று சொல்லி கேட்கின்றார். எனவேதான் அவன் சொல்கின்றான், நீர் அறிவீர் என்று சொல்லி சொன்னவுடன் ஆண்டவர் அவருக்கு ஒரு காட்சியை கொடுக்கின்றார். என்ன காட்சியை கொடுக்கிறார் என்று சொன்னால், எப்பா நான் எதிர்பார்க்கின்ற இந்த அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், நீ நேசிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிற அன்பு அகப்பை எந்த ஒரு பிரதிபலனையும் சாராத ஒரு அன்பு. அதை சொல்லும் பொழுது தான் 18 வசனத்திலே சொல்கின்றார், நீ இள வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து என்ன செய்தாய் திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு என்ன செய்வான், உன்னை கொண்டு போவான். ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய விருப்பத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு மீண்டும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றார். அதனால்தான் பேதுரு அப்போஸ்தலன் அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் அந்த நாளிலே 11 பேரோடு கூட நிற்கின்ற பொழுது பேதுரு பேச ஆரம்பிக்கின்றான். 3000 பேர் ரட்சிக்கப்படுகின்றார்கள். மறு கூட்டத்திலே பேதுரு பேசுகின்றான், 5000 பேர் ரட்சிக்கப்படுகின்றார்கள். காரணம், ஆண்டவர் அவனுக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் கற்றுக் கொடுத்தார். நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்று சொன்னால் உன்னே ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்கின்றார், என்னை பின்பற்றி வா. ஆண்டவருடைய அடிச்சுவடுகளிலே நம்முடைய கால்களை பதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பேதுரு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே தகுதிப்படுத்திக் கொள்கின்றான். முதலாவது தகுதியை இழந்து நின்ற பேதுருவாக நாம் பார்க்கின்றோம். எப்படி ஆண்டவர் முதன் முதலில் அவனை அழைத்தாரோ, அதே போலதான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடும் பேதுருவினுடைய நிலை காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இதற்கு இடையிலே பேதுருவை பயன்படுத்த விரும்பினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். இரண்டாவது நாம் பார்க்கின்ற காரியம் என்ன என்று சொன்னால், தன்னை தகுதிப்படுத்தி கொண்ட பேதுருவாக பார்க்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் அவனிடத்திலே எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராத ஒரு அன்பை எதிர்பார்த்தார். ஆனால் இந்த பேதுரு அந்த அளவுக்கு என்னை நேசிக்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ என்னை பின்பற்றி வா.
மூன்றாவதாக தகுதியை காத்து கொண்ட பேதுருவாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், யோவானும் பேதுருவையும் ஆண்டவர் முன்வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், நாம் மற்றவர்களோடு கூட நம்ம என்ன செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை உண்டு. இப்போ ஆண்டவர் தோற்று போனவனாக பேதுரு நிற்கின்றான். ஆனால் அதே ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது யோவானை பார்த்து சொல்கின்றார், இதோ உன் தாய் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் ஒரு உறவை ஏற்படுத்தி வைக்கின்றார். இப்பொழுது பேதுருவுக்குள் ஒரு கேள்வி எழும்புகின்றது, என்ன ஆண்டவர் இப்படி பயன்படுத்துவார்னு இந்த யோவானினுடைய காரியம் எப்படி இருக்கும் என்பதை யோவான் அந்த 20 வசனத்திலே ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். பேதுரு திரும்பி பார்க்கின்றான். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, நிறைய நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், மற்றவர்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை பார்த்தாலும் சரி, நம்ம வீட்டில் ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு அனுபவமாக பார்க்கின்றோம். ஆனால் இந்த பகுதியிலே பார்க்கும்போது மூன்று வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றது. முதலாவது, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவன். இரண்டாவது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, ராபோஜனம் பண்ணுகையிலே ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தவன். மூன்றாவது சொல்லுகின்றான், யாருமை காட்டி கொடுக்க போகிறான் என்பதை கேட்கின்ற பொழுது இவன் ஆண்டவருடைய சார்பிலே சாய்ந்து கொண்டு யார் என்று சொல்லி கேட்ட ஒரு சீஷனாக நாம் பார்க்கின்றோம். இங்கே தோற்று போன நிலையிலே யார் நிற்கிறார் என்று சொன்னால், பேதுரு இருக்கின்றார். ஆனால் அதே சமயத்திலே ஒரு உன்னத நிலையிலே யாரை பார்க்கிறான் என்று சொன்னால், யோவானை பார்க்கிறான். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும் என்று சொன்னால், நம்மை விட இன்னொருவர் தகுதியுள்ளவர்கள், திறமை உள்ளவர்களாக அல்லது தாளந்து உள்ளவர்களாக இருந்தால் நமக்கு அவரை பற்றி அறிந்து கொள்வதிலே ஒரு நாட்டம் இருக்கும். அதே போல தான் இருக்கிறது. இப்போ இவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், இயேசுவே இவனுடைய காரியம் என்ன, இயேசுவே இவனுடைய காரியம் என்ன, என்னை பற்றி சொல்லிட்டாரு, நான் வந்து இளைஞனாக இருக்கும்போது ஏன் இஷ்டப்படி நடந்தேன், ஆனால் என்னுடைய முதிர் வயது எப்படி இருக்கும் என்று சொன்னால், நான் இஷ்டப்படாததை செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அப்பொழுது ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், அங்கே பார்க்கின்றோம், உனக்கு என்ன, என்னை பின்பற்றி வா. உனக்கு என்ன, என்னை பின்பற்றி வா. நம்முடைய முன்பாக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்க வேண்டும். அதைத்தான் அர்ப்பணத்தினுடைய கடைசி நிலையிலே நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 23 வசனத்தில் பாருங்க, இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். அதே போல 22 சொல்கின்றார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு அடுத்தவன் கூட உன்னை என்ன செய்யாத, கம்பேர் பண்ணாத. கிறிஸ்துவுக்கள் என கண்பானவர்களே, இந்த கொரோனா என்பது அமெரிக்காவிலே பாதித்து விட்டது, ஸ்பெயினை பாதித்து விட்டது என்று சொல்லி நம் எல்லாருடைய கண்களும் எதோடு கூட நாம் ஒப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்னொரு நாட்டோடு கூட ஒப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். அதாவது சிங்கப்பூருக்கு மீண்டும் திரும்பிவிட்டது, எனவே இது மீண்டும் திரும்பிவிடுமா என்கின்ற இந்த விதமான கேள்விகள் எழும்புகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரே ஒரு காரியம், என்னை பின்பற்றி வா. கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, இந்திய தேசத்திற்கென்று ஒரு இறையாண்மை உண்டு. அதை என்ன என்று சொன்னால், ஆண்டவரை முன்வைத்து பக்தியோடு வாழுகின்ற ஒரு கூட்டம். இந்த அர்ப்பணம் அல்லது மறுபடைப்பு என்கின்ற இடத்திலே உங்கள் முன்பாக நான் மூன்று காரியம். முதலாவது, தகுதியை இழந்து நின்ற பேதுரு தன்னை தகுதிப்படுத்தி கொள்கின்றான். அதே போல் ஆண்டவருடைய உதவியோடு கடைசி மட்டும் அந்த தகுதியை காத்து கொள்ளுகின்றான். இன்றைக்கு ஒருவேளை நாம் இந்த அடைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு சூழல், ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு நிலை, அதே போல் வீட்டிலே உட்கார்ந்து இந்த காணொளி காட்சியின் மூலமாக பார்த்து நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்ளுகின்ற இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், அடைக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த என்னுடைய விசுவாசம் இந்த அடைக்கப்பட்ட சூழலுக்கு அப்புறம் அது வளர்ந்திருக்கிறதா, என்னுடைய வேத வாசிப்பு அல்லது ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறதா.
இரண்டாவது பேதுருவை பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் ஒன்றே ஒன்றை தான் எதிர்பார்க்கிறார். கொரோனாவையோ அல்லது இந்த உலகத்தின் சூழலையோ அதையல்ல, நமக்கு முன்பாக இயேசுவை முன்வைக்கக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கிறதா. மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவர் இந்த மறு பிரதிஷ்டையிலே நம்மை பார்த்து கேட்கக்கூடிய மூன்றாவது காரியம் என்ன என்று சொன்னால், அடுத்தவனை பார்க்காத என்னை மட்டும் பார், உனக்கென்று நான் என்ன வைத்திருக்கிறேனோ அதை பெற்றுக்கொள்வதற்கு உன்னை தகுதிப்படுத்தி கொள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். அதனால்தான் திருச்சபையினுடைய முதல் பேராயராக பேதுரு காணப்படுகின்றார். பேதுரு கடைசியிலே சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது கூட அவர் சொன்ன வார்த்தை, என் ஆண்டவரை நேராக சிலுவையில் அடித்து விட்டீர்கள். அவர் அன்றைக்கு என்னிடத்திலே கேட்ட அந்த ஃபிலையோ அன்புதான் என்னால் காட்ட முடிந்தது, ஆனால் ஒருவேளை நான் அப்படி அடிக்கப்படுவேனானால் என்னுடைய வாழ்க்கை தகுதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் என்று சொல்லி, தலைகீழாக என்னை சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்லி சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒரு மனிதனாக, ஒரு மாபெரும் தலைவராக நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே, என்னுடைய விசுவாசம் அல்லது என் ஆண்டவரை அறிந்திருக்கிற உணர்வு என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறதா குறைந்திருக்கிறதா? ஒருவேளை ஆண்டவரை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் முன்வைக்கக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக மற்றவர்களை பார்த்து திசை மாறி போவதை காட்டிலும் கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிறதை என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தருவார் என்கின்ற உணர்வோடு கூட நாம் ஆண்டவரை பின்பற்றுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மீண்டுமாக நாம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 558 பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 251 பாடல், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற கீர்த்தனையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். அன்பே பிரதானா பண்புறு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானா சகோதர அன்பே பிரதானா பல பல பாஷை படித்தறிந்தாலும் கல கல வேண்டும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என் பொருளாவும் நீதளித்தாலும் அன்பில்லையானால் அது பயனில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் துணிவுடனுடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லா பயனதில் இல்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதான புகழிரு மாப்பு பொழிவு பொறாமை பகையனியாய பாவமும் செய்ய அன்பே பிரதான சகோதர அன்பே பிரதான சினமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதான சகோதர அன்பே பிரதான சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்பட வேண்டும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதான சகோதர அன்பே பிரதான ஜபம் செய்வோம்.
எங்களை ஆட்கொண்டவரும் நாங்கள் சேவிக்கின்றவரும் ஆகிய எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நீர் எங்களிலே ஆளுகை செய்கிறபடியினாலே உம்மை சேவிக்கிற ஒரு மக்கள் கூட்டமாக எங்களை நீர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த காணொளி காட்சியின் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனாலும் எங்கள் எல்லாருடைய சிந்தனைகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், எங்களுக்குள் நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை அழைத்திருக்கிற ஆண்டவர், உம்முடைய கிருபைகளையும் உம்முடைய வரங்களையும் எங்களுக்கு தாராளமாக கொடுத்து எங்களுக்கென்று ஒரு உன்னதமான நிலையை நீர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்ற வார்த்தையின்படி தகப்பனே, பேதுரு தோற்றுப்போன ஒரு நிலையில் இருந்தாலும் அவனுக்கென்று வைத்திருந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவரோடு கூட பேசின ஆண்டவர், நாங்களும் தோற்றுப்போனவர்களாக சோர்ந்து போயிருந்தாலும் உம்முடைய சத்தம் எங்களுடைய காதுகளின் மூலமாக எங்கள் இருதயத்தில் விழுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், எங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. அதே போல சுவாமி, நாங்கள் விரும்புகிறதை செய்வதை காட்டிலும் எங்கள் ஆண்டவர் எங்களிடத்தில் என்ன விரும்புகின்றாரோ அதை இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது செய்து முடித்து விடுவதற்கான பலனையும் ஆற்றலையும் நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை மற்றவர்களை எங்களுக்கு முன்பாக வைத்து எங்களுடைய அழைப்பிலே நாங்கள் இழந்து விடாதபடி கிறிஸ்துவை மாத்திரம் எங்களுக்கு முன்பாக வைக்கக்கூடிய அனுபவங்களை நீர் கொடுத்துருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த காணொளி காட்சியின் மூலமாக எங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை உணர்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் அவர்களுடைய பாடுகளை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர், அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கின்ற ஒரு ஆண்டவர், அவருடைய இருதயத்தின் மனவேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா பாடுகளையும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர், உம்முடைய ஓங்கிய புயத்தினாலே உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் உயிர்ப்பிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த கொரோனா வியாதியின் மத்தியிலே தங்களுடைய பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்றைக்கு மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்த பொழுது கர்த்தர் அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலும் உமக்கு பயந்து உம்முடைய பிள்ளைகள் பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் தலைக்கும்படியாக எப்படி அன்றைக்கு மருத்துவச்சிகளை பாதுகாத்தீரோ அதே போல ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வியாதியின் தாக்கத்தினாலே
சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரையும் உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தையும் நீர் கேட்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கிறதோடு மாத்திரமல்ல, விடுதலையும் நீர் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, எல்லா சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகளையும் எங்கள் ஆண்டவர் கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சிறுவன் சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அதனால் அவனுடைய வார்த்தைகளில் ஒன்று கூட தரையிலே விழவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தானியலோடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போல உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஜெயமாய் நடத்தி தாரும் ஆண்டவரே. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொன்னது போல சுவாமி, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலும் செயல்பாட்டிலும் தாளந்துகளிலும் திறமைகளிலும் சுவாமி ஒரு விருத்தியை ஒவ்வொரு நாளும் நீர் கட்டளையிட்டருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், ஆண்டவர் சகல ஜனங்களை பார்க்கிலும் புகழ்ச்சியிலே கீர்த்தியிலே சிறந்து விளங்க பண்ணின ஆண்டவர், அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக, 10th எக்ஸாம் எழுத முடியாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக, இனிமாக சுவாமி தேர்வு காலங்களிலே சுவாமி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்பொழுது தேர்வு நடைபெறும் என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் இந்த தேர்விலே எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகின்ற ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட ஆண்டவர், அருமையான பிள்ளைகளுடைய கரங்களை நீர் பிடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. விசேஷமாக வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் ஆண்டவர் தம்முடைய அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்கிற உணர்வை எப்படி ஒரு யோசேப்புக்கு கொடுத்தீரோ, அதே போல ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுக்கும் நீர் கொடுத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி ஒரு எஸ்ரா ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான் என்று சொன்னது போல சுவாமி, இந்த நாட்கள் சுவாமி உம்முடைய பிள்ளைகள் சுவாமி உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற மக்களாக மாற்றும் சுவாமி. அப்படி செய்யும் பொழுது அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்களை நீர் வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக சுவாமி திருமண காரியங்கள் ஒருவேளை ஒழுங்குபடுத்தப்பட்டு நடைபெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார் என்று சொன்னது போல, உங்களை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், உம்முடைய அதிசயமான கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, விசேஷமாக விவசாயிகள், சிறு தொழில் செய்கின்ற மக்கள், ஒருவேளை பெரிய தொழில் செய்கின்ற மக்கள் எல்லாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி, இனி எப்படி நாங்கள் எங்களுடைய தொழில்களை செய்ய போகின்றோம், இனி எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகிறோம் என்கின்ற ஆண்டவரை வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் மீது இறங்குகின்ற ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கைக்குள் நீர் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய கரங்களை பிடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை நீர் பிடித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. குறிப்பாக வயதான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒரு இடத்திலும்,
பெற்றோர்கள் ஓரிடத்திலும் இருந்து ஆண்டவரே வீட்டிற்குள்ளாக அடைபட்டு கொண்டு அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலே உம்முடைய பாதத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அந்த உதவி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொன்னது போல எங்கள் ஆண்டவருடைய கரத்திலிருந்து எங்களுக்கு வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குறிப்பாக சுவாமி ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கட்டளையிடும் சுவாமி. நன்மையை மாத்திரம் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீமையை கூட நன்மையாக மாற்றுகிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாய் நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே வியாதிகள் பலவீனங்களோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சுவாமி. திகையாதே கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே இந்த காணொளியை காண்கின்ற நேரத்திலே ஒன்றே ஒன்றை மாத்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. எப்பொழுது எங்களுடைய ஆலயம் திறக்கப்படும், எப்பொழுது நாங்கள் எங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து எங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் கலங்கி நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு வாசலை திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு வாசலை எங்களுக்கென்று திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழல்களை எங்கள் தேசத்திலும் மாத்திரமல்ல இந்த அகிலம் முழுவதும் நீர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். விசேஷமாக இந்த காணொளி காட்சியாக வெளிப்படுவதற்கு சுவாமி எங்களுக்கு உதவி செய்கின்ற எல்லாரையும் உடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். இது எங்கெல்லாம் செல்லுகின்றதோ அங்கெல்லாம் தேவ திட்டம் ஆண்டவரே, தேவ தீர்மானம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சித்தம் அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படக்கூடிய கிருபைகளை தந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். வழுவாதபடி நம்மை காக்கவும், தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாக நம்மை நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவருமாய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபை ஆயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் வீச பண்ணி உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி நிறைவாய் கட்டளையிட கடவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாய சர்வ வல்லமை பொருந்திய தேவரீருடைய ஆசீர்வாதம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட, விசேஷமாக நாம் ஏறெடுத்திருக்கிறதான ஜபங்களோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மீண்டுமாக நாம் யாவரும் இணைந்து இந்த ஆராதனையின் நிறைவு கீதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 48வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 335வது பாடல். நல்ல தேவனே ஞான ஜீவனே வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன் என்ற கீர்த்தனையை நாம் யாவரும் இணைந்து பாடி எம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீவனே வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன், வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன். போனராவிலே பொல்லங்கின்றியே ஆன நல்ல அருளினாலே அன்பாய் காத்திரே, ஆன நல்ல அருளினாலே அன்பாய் காத்திரே. காலையை கண்டே கத்தவொம்மையே சாலவும் துதித்து போற்றி சார்ந்து கொள்ளுவேன், சாலவும் துதித்து போற்றி சார்ந்து கொள்ளுவேன். சென்றராவரே இருளை போலவே எந்த பாவ இருளை போக்கி இளங்க பண்ணுமே, எந்த பாவ இருளை போக்கி இளங்க பண்ணுமே. இன்று நானுமே இன்பமாகவே உந்தன் வழியில் நடக்க கருணை உதவ வேணுமே, உந்தன் வழியில் நடக்க கருணை உதவ வேணுமே.
ஒளியின் பிள்ளையாய் ஊக்கமாகவே எளியன் என்றும் நடக்க ஆவியின் தருளுமே எளியன் என்றும் நடக்க ஆவியின் தருளுமே கையை காவுமே கண்ணை காவுமே மெய்யை காத்து என்ற மனதை மிகவும் காவுமே மெய்யை காத்து என்ற மனதை மிகவும் காணுமே அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த ஆராதனையிலே மகிமையின் பிரசன்னம் வெளிப்பட்டதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் தகுதியில்லாத எங்களை மீண்டும் நீர் தகுதிப்படுத்தி நாங்கள் மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்காமல் நீர் அழைத்த அழைப்பிற்கு இணங்கி மீண்டும் எங்களை அர்ப்பணம் செய்யும்படியாக எங்களை தூண்டியிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் மீண்டும் எங்களை உமக்கென்று அர்ப்பணித்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு சாட்சியாய் இந்த உலகத்திலே உப்பாக ஒளியாக திகழ் அருள் தாரும் சகல நன்மையினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்து வழி நடத்தியருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமென் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அவருமது ஆவியோடு இருப்பாராக தேவ சமாதானத்தோடு போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்கண்மணி போல் காப்ப
போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடே உன்னை காத்திடவே ஆர்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடே உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார் இயேசு One.